நிலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சில நாட்களாகவே விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா கொடுத்த பேட்டிகளில் திமுக விசிக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துவது போன்ற துணி இருந்தது. 4 வருடங்களுக்கு முன் சினிமாவில் இருந்து வந்தவர் துணை முதல்வர் ஆகும்போது 40 வருடங்களாக அரசியலில் இருக்கும் திருமாவளவன் துணை முதல்வராக கூடாதா என்ற அவரது கேள்வி நேரடியாக உதயநிதியை விமர்சிப்பதாக இருந்தது. இது திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா சத்தியமங்கலத்தில் இருந்தபடியே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் போதிய அரசியல் புரிதலின்றி பேசிய ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். இந்த பேட்டிக்கு முன்பாகவே திருமாவுக்கு இந்த தகவல் தனிப்பட்ட முறையிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஆதவ் அர்ஜுனா, நான் என் தலைவரின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறேன், எங்களது எதிர்கால திட்டத்தை தான் நான் கூறினேன், எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். இதனால் திமுகவினர் மேலும் கோபமடைந்தனர். இந்த நிலையில் செப்டம்பர் 25 இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், திமுக விசிக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய பிறகு முடிவெடுக்கப்படும், இது உட்கட்சி விவகாரம் என்பதால் உயர்நிலை கூட்டத்தில் பேசப்படும் என்று பதிலளித்தார். இந்த நிலையில் விசிகவினரின் சமூக தள பக்கங்களில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து இந்த நேரத்தில் சரியில்லை என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கருத்து வெளியிட்டு வந்தனர். ஆனால் விசிகவின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் சமூக தளங்களில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தொண்டர்களின் கருத்தை தான் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார் என்று பதிவிட்டுள்ள பலரும் ஆதவ் அர்ஜுனாவை விமர்சித்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை விமர்சிக்கவும் தயங்கவில்லை. நேற்று முதல் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவான இந்த சமூக தள பதிவுகள் அதிகமாக பரவி வருவதை அறிந்த விசிக மூத்த நிர்வாகிகள் இது குறித்து கட்சித் தலைவர் திருமாவிடம் எடுத்து சென்றுள்ளனர். இதெல்லாம் சரியில்லை, கட்சியின் பாக முகவர் கூட்டம் மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்திய போது கட்சி சமூக தள செயல்பாட்டாளர்களின் சமூக தள முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட அனைத்து டேட்டாக்களும் ஆதவ் அர்ஜுனாவிடம் உள்ளன. அவர்களில் தனக்கு ஆதரவான சிலரிடம் தலைவரின் கருத்தையே நான் சொல்கிறேன், நானாக எதையும் சொல்லவில்லை என சொல்லி இப்படியான பதிவுகளை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இட வைக்கிறார். தன் மீது ஒருவேளை கட்சி நடவடிக்கை எடுக்கும்படி உயர்நிலை குழுவில் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தும் நிலை ஏற்பட்டால் கட்சியில் இடைநிலை நிர்வாகிகளின் ஆதரவு தனக்கு இருக்கிறது என்பதை ஆவணப்படுத்தவே ஆதவ் அர்ஜுனா இப்படி கிளவராக செயல்படுகிறார். கட்சிக்குள்ளேயே அவர் இன்னொரு கட்சி நடத்துவது மாதிரி இருக்கிறது என்று விசிகவின் மூத்த துணை பொதுச் செயலாளர்கள் திருமாவிடம் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து ரவிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்த திருமா, அக்டோபர் 2 மாநாட்டு வேளையில் இருந்து நாம் திசை திரும்ப வேண்டாம், மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு இது பற்றி விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா கட்சியின் டேட்டாக்களை வைத்து கொண்டு இப்படி செயல்பட்டு வருவதாக கூறும் மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவின் பழைய டேட்டாக்கள் அவருக்கும் அவரது மாமனார் லாட்டரி மார்ட்டினுக்கும் இடையேயான இப்போதைய உறவு நிலை எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை திரட்டி வருகிறார்கள். இன்றைய நிலையில் விசிகாவில் ஆதவ் அர்ஜுனா மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளவுக்கான கோடு உருவாகி இருக்கிறது. இதை திருமா எப்படி கையாளப் போகிறார் என்பதை திமுகவும் கவனித்து கொண்டே இருக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.